உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஆபாச தளங்களை அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த இணையதளங்கள் சிறார்களை உள்ளடக்கத்தை பார்க்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்தாலும் அது போதுமானதாக இல்லை. இந்த சூழ்நிலையில் எந்த வயதினர் இந்த தளங்களை பயன்படுத்துகிறார் என்பதை கண்டறிவது மிகவும் கடினம். எனவே இங்கிலாந்து அரசு புதிய ஆன்லைன் பாதுகாப்பு மசோதாவை அறிவித்துள்ளது. இதன்படி ஆபாச படங்களை வழங்கும் இணையதளங்கள் பயனர்களின் வயதை சரிபார்க்க வேண்டும். வயது வந்தோருக்கான உள்ளடக்கத்தை குழந்தைகளின் அணுகலில் இருந்து அகற்றுவதே முன்னுரிமை என இங்கிலாந்து கூறுகிறது. பாதுகாப்பான இணைய தினத்தை முன்னிட்டு இங்கிலாந்து அரசின் டிஜிட்டல் மீடியா கலாச்சாரம் மற்றும் விளையாட்டுத்துறை புதிய விதிகளை அறிவித்தது. இந்த விதிகள் மூலம் வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வயது வந்தோருக்கான உள்ளடக்கத்தை அணுகுவது தடுக்க அரசாங்கம் விரும்புகிறது. வயது சரிபார்ப்புக்கு பயனர்கள் தங்கள் கிரெடிட் கார்டு விவரங்களை வழங்க வேண்டும் அல்லது மூன்றாம் தரப்பு சேவை மூலம் தங்கள் வயதை சரிபார்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. இந்த நடவடிக்கையை எடுக்க தவிர இணையதளங்களுக்கு அவர்களின் உலகளாவிய வணிகத்தின் மொத்த தொகையில் 10% வரை அபராதம் விதிக்கப்படும் என்று புதிய விதிகள் கூறுகின்றன. ஆன்லைன் பாதுகாப்பு மசோதா அடுத்த சில மாதங்களில் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கத்தில் இருந்து பயனர்களை பாதுகாக்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பேசிய டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் கிறிஸ் பிலிப்ஸ், ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகள் இதுபோன்ற ஆன்லைன் உள்ளடக்கத்தை பாதிப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய விரும்புகிறார்கள் என்று தெரிவித்தார். அனைத்து ஆபாச தளங்களுக்கும் பொருந்தும் வகையில் இந்த ஆன்லைன் பாதுகாப்பு மசோதாவை நாங்கள் மேலும் வலுப்படுத்துகிறோம். இதன் மூலம் இணையத்தை குழந்தைகளுக்கு பாதுகாப்பான இடமாக மாற்றும் எங்கள் இலக்கை அடைய முடியும் என்று அவர் கூறினார். புதிய சட்டப்பூர்வ கடமை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை முடிவு செய்வது இணையதள நிறுவனங்களின் பொறுப்பு என்று, வயது வந்தோருக்கான உள்ளடக்கத்தை குழந்தைகள் அணுகாமல் இருக்க நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்றும் அரசாங்கம் கருதுகிறது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த மசோதா மாற்றப்பட்டுள்ளது. ஆஃப் கேம் நிறுவனங்களுக்கு வயது சரிபார்ப்பு தொழில்நுட்பங்களின் அதிகரித்து வருவதை பயன்படுத்த பரிந்துரைக்கலாம். எதிர்காலத்தில் புதுமை மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த அனுமதிக்கும் வகையில் இந்த மசோதா காலத்திற்கேற்ப மாற்றப்பட்டுள்ளது.